அதிமுக பொதுக்குழு முடிந்ததிலிருந்தே கட்சிக்குள் தீவிரமான உட்கட்சி மோதல் நிலவி வருகின்றது. இதனையடுத்து அதிமுகவில் தென்மண்டல நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் பன்னீர் தரப்பு ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வர தொடங்கியுள்ளன. மேலும் தென்மண்டலத்தில் உள்ள முக்குளத்தோர் பலர் OPS சசிகலா, TTV தினகரன் ஆகிய மூவரையும் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் தென் தமிழ்நாட்டில் முக்குளத்தூரையும் கவரும் வகையில் எடப்பாடி முக்கிய பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை சென்று தென்மண்டல முக்குளத்தோர் தலைவர்களை சந்திக்க உள்ளாராம். மேலும் அடுத்த மாதம் தேவர் குரு பூஜை நடக்க இருக்கின்றது. இந்த பூஜையில் அதிமுக தேவர் சமூக நிர்வாகிகளை சந்திக்க எடப்பாடி திட்டமிட்டுள்ளாராம். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் OPS, TTV தினகரன், சசிகலா சேர்ந்து முக்குளத்தோர் பிரிவை அவர்கள் பக்கம் இழுக்கும் முன்பு முக்குளத்தோர் நிர்வாகிகளிடம் பேசி சமாதானம் செய்ய எடப்பாடி இந்த பயணத்தை திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் பன்னீர், சசிகலா, தினகரன் தரப்பினர் மிகுந்த கலக்கத்திலும் பதற்றத்திலும் உள்ளார்களாம். நேயர்களே, குறித்த சம்பவம் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.